காலை உணவில் குட்டி பசங்கள்லாம் இருக்காங்கன்னா ரொம்ப முக்கியம் புரதச்சத்து நிறையா இருக்கணும். புரதமும் இரும்பு சத்தும் குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டே வரணும். அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு. பெண் குழந்தைகளை நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம நாடு எவ்வளவோ வளர்ந்துட்டுருக்கு, நிறைய வளரும், வசதிகள் பெருகுது. இன்றைக்குமே 50% பெண்கள் இரும்பு சத்து குறைவாக தான் இருக்காங்க. 50%. வளர்ந்த நாடுகளெல்லாம் 20%, 15% இருக்காங்க. நம்ம ஊரில் பெரும்பாலான மாவட்டங்களினுடைய புள்ளிவிவரங்கள் 45-50% இரத்த சோகையோடு இருக்கிறாங்க. அந்த இரத்த சோகை ஏன் இப்படி மருத்துவர்களுக்கே புரிய மாட்டேங்குது? என்னென்னமோ பண்ணுறோம், சிறு வயதுலேருந்தே அயன் ஃபோலிக் ஸ்கூலில் கொடுக்குறாங்க, அயன் மாத்திரை கொடுங்க, அப்படி ஏன் ஏறலை அப்படின்னு பார்த்தா நம்முடைய உணவு மிக முக்கியமான காரணம். நம்ம உணவில் இரும்பு சத்து கூடுவதற்கான சாத்தியங்கள் உள்ள அத்தனை உணவையும் தினம் தினம் கொடுக்கணும். என்றைக்கோ கொடுத்து பிரயோஜனம் இல்லை. தினம் 2 அத்திப்பழம் சாப்பிட்றானா, தினம் 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்றானா, தினம் கொஞ்சம் காஞ்ச திராட்சை கொடுக்குறீங்களா, தினம் கம்பு சேர்கிறதா, கம்மஞ்சோரோ கம்பங்கூழோ நம்ம கொடுக்குறோமா, கேழ்வரகு கொடுக்குறோமா, எதற்காக சிறுதானியங்கள் சிறுதானியங்கள்னு ஒரு டிகேட் முழுக்க கத்தியிருக்கோம். 10 வருஷமாக திரும்ப திரும்ப சிறுதானியம் சொன்னதுக்கப்புறம் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் சிறுதானியம் சிறுதானியம் பேசுகிறப்ப ஏளனப்படுத்தியவர்கள் உண்டு. என்னப்பா புதுசா, எவ்வளோ விஷயம் சயின்ஸில் கூட்டிகிட்டே இருக்குது, இன்றைக்கி புதுசாக வந்து சிறுதானியத்தை பேசிட்டு. இன்றைக்கி உலகமே திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த உலகமும் சிறுதானியத்தை ஸ்டேபிள் ஃபுட் ஆக்கணும்னு எல்லா நாடுகளும் முடிவெடுத்துட்டாங்க. எதற்கு சிறுதானியத்தை சொல்கிறோம் அப்படின்னா, முதல் விஷயம் என்னென்னா, ஒரு அரிசியையும் கம்பையும் இப்படி ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அரிசி ஒரு இந்த பக்கம் வச்சுக்கோங்க, கம்பு இந்த பக்கம் வச்சுக்கோங்க, 8 மடங்கு கம்பில் இரும்பு சத்து இருக்குது. 1 மடங்கு 2 மடங்கு இல்லை, 8 மடங்கு கம்பில் இருக்குது. அப்போ வாரத்துக்கு ஒரு 2 நாள் கம்பஞ்சோறு 2 நாள் கம்பங்கூழ் எடுத்தோன்னா இயல்பாக இரும்பு சத்து கூடும். குழந்தைகளுக்கு தயவு செய்து ஆரம்பத்திலிருந்து இந்த குப்பை உணவுகளை வாங்கி கொடுக்கக்கூடிய பழக்கத்தை குறைங்க. என்னைக்காவது ஒரு நாள் பீஸா, என்னைக்காவது ஒரு நாள் ஷவர்மா, என்னைக்காவது ஒரு நாள் நூடுல்ஸ்னு வாரம் முழுக்க இதே மாதிரி உணவை சாப்பிடக்கூடிய குழந்தைகள் அதிகரித்து கொண்டே இருக்காங்க. அவன் தரையில் விழுந்து சுற்றி சுற்றி அழுதா கூட நூடுல்ஸோ ஷவர்மாவோ வாங்கித்தர மாட்டேன் என்கிற ஒரு பிடிவாதம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்கணும். அவன் இன்னைக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஒரு நாள் தானேன்னு பழகிற விஷயம் என்றைக்கோ கிடைக்கக்கூடிய விஷயத்தின் மீதான பற்றுதலாக மாறி 15 வயசில் அவன் தினமும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். சிறு வயது முதலே அது வேண்டாம், அது நமக்கான உணவு இல்லை என்பதை நாம் வந்து பழகி பழகி கொண்டு வர வேண்டும்.